வெல்கம் டு ஹாப்பி தமிழ் சேனல் வியூவர்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாவ் பாஜி. நம்ம நிறைய ஹோட்டல்ஸில் பார்த்துருப்போம், சாப்பிட்ருப்போம். ஏன் நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணி சாப்பிடக்கூடாது? அதனால் இன்றைக்கி ஒரு ட்ரை நம்ம வீட்டில் பாவ் பாஜி பண்ணி சாப்பிட போகிறோம். நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹாப்பி தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. நாங்கள் போட போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பொருள் தேவைன்னு நம்ம இப்போது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாவ் பாஜிக்கு முதல்ல ஒரு ஆனியனை, ரெண்டு ஆனியன், மீடியம் ஆனியனை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து உருளைக்கிழங்கு, ஒரு மூணு உருளைக்கிழங்கு வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொடை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி, மீடியம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 100 கிராம் பட்டாணி வேக வச்சு வச்சுருக்கேன். பட்டர், நம்மளுக்கு தேவையான அளவு பட்டர். அப்புறம் பாவ் பன்னு, நம்ம கடையில் ரெடிமேடாக கிடைக்கிது பாவ் பன், அதை நம்ம வாங்கிக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாவ் பாஜி மசாலா. நான் வந்து ஆச்சி பாவ் பாஜி மசாலா வாங்கி வச்சுருக்கேன். ஸோ நம்ம பாவ் பாஜி மசாலாவோடு சேர்த்து இப்போ நம்ம ரெடி பண்ண தயார். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு கடாய் வச்சாச்சு. கடாய் காஞ்ச உடனே அமுல் சால்டட் பட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கணும், சால்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் நல்லா மெல்ட் ஆன உடனே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆனியன் சேர்க்க போகிறோம். இப்போது ஆனியன் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆனவுடனே கட் பண்ணி வச்சுருக்க மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்ல மிளகாய் ஆனியனோடு சேர்ந்து அந்த பட்டரில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போது சில்லியும் ஆனியனும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கொடை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கொடை மிளகாவும் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போது கொடை மிளகாய், ஆனியன், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டோம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் அது நல்லா சாஃப்டாக, அந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வேகணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சோண்டு அதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணுறோம். இது வந்து ஃபுல்லாக நம்ம முழுசாக அந்த இதுக்கு தேவையான அளவு போடலை, பாதி போட்டிருக்கோம். நல்ல தக்காளி சாஃப்டாக வேகணுன்றதுக்காக. சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக ஃபுல்லாக சால்ட் ஆட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போது தக்காளியும் கொடை மிளகாவும் சாஃப்டாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் மசாலா பொருள் சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ நம்ம மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம வெறும் மிளகாய் பொடி, அதாவது தனியா சேர்க்காத மிளகாய் பொடி ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், ரெண்டு பச்சை மிளகாய். ஸோ அதனால 1.5 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மசாலாலாம் ரா வாசனையாக, அந்த பச்சை வாசனைலாம் போகணும், அந்த ரா ஸ்மெல் எல்லாம் போகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது நம்ம இதில் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வெங்காயம் ஆட் பண்ணுறோம் இல்லையா, அப்பயே ஆட் பண்ணி அதில் கூட நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது பட்டாணி ஆட் பண்ண போகிறோம். இப்போ பட்டாணி சேர்ந்து இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அதான் இப்போது இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த பட்டாணி காய்கறி எல்லாம் கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போது நம்ம இந்த வேக வச்ச பொட்டேட்டோவில் ஆட் பண்ணிடலாம். நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பொட்டேட்டோஸை, இதை நல்லா ஆட் பண்ணிடலாம். இப்போது தேவையான அளவு இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றலாம். அந்த உருளைக்கிழங்கு இன்னும் நல்லா கொஞ்சம் வெந்து ஸ்மாஷ் ஆகட்டும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம இந்த பாவ் பாஜி மசாலாவை ஆட் பண்ணிடலாம். இப்போது நம்ம பாவ் பாஜி மசாலா ஆட் பண்ணலாம். நான் சொல்லியா ஆச்சி பாவ் பாஜி மசாலா ரெடிமேடாக கிடைக்குது,
ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் ஆச்சி பாவாஜி மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கோம். இப்போது நம்மளுக்கு கலர் வேணும்னா சேர்க்கலாம். நம்மளுக்கு வீட்டில் பண்ணுறதால நம்மளுக்கு ஒன்றும் கலர் தேவையில்லை, இந்த கலரே நம்மளுக்கு போதுமானது. இப்போ பாவாஜி மசாலாவை போட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து கரண்டிலே இதே கரண்டிலேயே கூட நீங்கள் ஸ்மாஷ் பண்ணலாம். நல்லா இப்போது இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகணும். அது எந்த அளவுக்கு ஸ்மாஷாக இருக்கோ அப்போ தான் வந்து அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு கரண்டியில் வரலைன்னா பாவபாஜி ஸ்மாஷர் விற்கிது கடையில், நீங்கள் அது வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் நம்ம மத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நீங்கள் ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மத்தில் ஸ்மாஷ் பண்ணுறேன். நீங்கள் மத்தில் ஸ்மாஷ் பண்ணாலே ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும் அது வந்து. ஆனால் அந்த பட்டாணி உருளைக்கிழங்கு அந்த வெஜிடபிள்ஸ் எதுவுமே தெரியக்கூடாது. நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். இப்போ பாருங்கள், அந்த ஸ்மாஷ் பண்ணியாச்சு. நம்ம வந்து இப்போ கொஞ்சம் அந்த கொஞ்சம் ரொம்ப கட்டியாக இருக்கும் இப்போ ஸ்மாஷ் பண்ண உடனே, நம்ம கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் நல்லா வேக விட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் ஆகும். நல்ல அந்த நல்லா பிசைஞ்சு நல்லா பிறண்டு வரணும் அந்த மசாலா வந்து, ரொம்ப சாஃப்டாக வரணும். அதை நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மசிச்சு விட்டுட்டே இருக்கும்போது தான் அந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வந்துடும். இப்போது இந்த கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து இன்னும் ஒரு 2 ஸ்பூன் பட்டர் சேர்க்கலாம். இந்த பட்டர் மெல்ட் ஆகி மறுபடியும் அது நல்லா கொஞ்சம் பட்டரோட குக் ஆகணும். இப்போ கஸ்தூரி மேத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னா நம்மளுக்கு வந்து வெந்தயக்கீரையோட லீஃப், ட்ரை லீஃப் தான் அது. அது கிடச்சா நீங்கள் போடுங்க, நான் அது போடலை. இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு கிடச்சிருந்தா நீங்கள் அதை போட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பட்டர் மெல்ட் ஆகி இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த கிரேவி சுருண்டு வரட்டும். இப்போது பாவபாஜி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போது மேலே நம்ம கொத்தமல்லியை நல்லா பொடியாக வச்சுட்டு அந்த கொத்தமல்லி தழையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம பட்டர் எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த கொத்தமல்லி தழையோடு நம்ம சேர்த்து சாப்பிடும் போது இன்னும் அதோட டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் நீங்கள் பசங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. பட்டர் வந்து நம்மளுக்கு இப்போது நம்ம பட்டர் ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு, குட் ஃபார் ஹெல்த் கூட. பட்டர் நம்ம சாப்பிட்லாம், உடம்புக்கும் நல்லது கூட. இப்போது நம்ம பாவ் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கமிச்சோம் இல்லையா, ரெடிமேடில் கிடைக்கிது பாவு, அதை என்ன பண்ணணும், இப்போ நம்ம பட்டரில் வச்சு ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நம்ம ரெண்டுத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பட்டரில். பட்டரோடு சேர்த்து சாப்பிடும் போது நம்மளுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெடிமேடாக கிடைக்கிது பாவ் பன், நீங்கள் அதுக்கெல்லாம் கஷ்டப்படவே, எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் கிடைக்கிது. அதனால் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க, வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, திருப்தியாக சாப்பிடுங்க, ஃபேமிலியோடு சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. சுவையான பாவ் பாஜி சாப்பிட தயாராகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ரா ஆனியன் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு, பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு, ஒரு லெமனை அதில் ஸ்க்வீஸ் பண்ணி நம்ம அந்த ரா ஆனியனோடவும் அந்த பாவோடையும் அந்த பன்னை சேர்த்து சாப்பிடும் போது அப்படி நாக்கில் வந்து தண்ணி ஒரு அளவுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும், சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஹாப்பி தமிழ் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்தி நாங்கள் போட போகிற வீடியோஸை மேலும் மேலும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் ஹாப்பி தமிழ் சேனலில் ஒரு கான்டெஸ்ட் வச்சுருக்கோம், அந்த கான்டெஸ்ட்லேயும் கலந்துக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள். வணக்கம், வாழ்த்துக்கள்.